9/11/2022 வெளியிட்டிருக்கிறோம். கடந்த ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஃபைனல் ரோல் பப்ளிஷ் பண்ணதுக்கு பிறகு கண்டினியூஸ் அப்டேஷன் நடந்து வந்தது. அதன் வாலியாக 30,177 வாக்குகள் சேர்க்கப்பட்டு 1,48,333 பெயர்கள் வந்து நீக்கம் செய்யப்பட்டு பல்வேறு காரணங்களால் தற்பொழுது நம்ம மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளிலையும் ஆக மொத்தம் 30,14,972 வாக்காளர்கள் இந்த பட்டியலில் அடங்கியுள்ளது. அதில் 14,82,079 ஆண்கள், 15,32,354 பெண்கள், 3ஆம் பாலினம் திருநங்கைகள் திருநம்பிகள் எல்லாம் சேர்த்து 539, ஆக மொத்தம் 30,14,972 வாக்காளர்கள் தற்பொழுது வெளியிட்ட பட்டியலில் உள்ளது. இன்னும் ஜனவரி மாதம் வந்து வரைக்கும் சம்மர் ரிவிஷன் நடக்கும். அதுக்காக 4 ஸ்பெஷல் கேம்ப்ஸ் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கோம். 12ஆம் தேதி இந்த மாதம் 12ஆம் தேதி மற்றும் 13ஆம் தேதி சனி ஞாயிறு தினங்களில், அதேபோல் 26 மற்றும் 27ஆம் தேதி இந்த 4 நாள் வந்து ஸ்பெஷல் சிறப்பு முகாம்கள் வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் நடைபெறும். அன்றைய தினம் பெயர் நீக்கல், சேர்க்கல், ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதியில் மாற்றல், பெயர் திருத்தம், பகுதி மாற்றம், அட்ரஸ் சேஞ்ச் போன்ற விஷயங்கள் வந்து நம்ம வாக்காளர்கள் முன்வந்து செய்யலாம். அதே போல் இந்த வாக்காளர் பட்டியல் வந்து 1/1/2023 தகுதி நாளாக கருதி தான் வெளியிட்டிருக்கு. தற்போது நடக்கும் சிறப்பு முகாம்களில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்றால், 1/1/2023 அதே போல் 1/4/2023 1/7/2023 1/10/2023 வரைக்கும் தகுதி நாளாக கருதப்பட்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளப்படும். அதனால் 1/10/2023 வரைக்கும் 18 வயது ஆகும் இளைஞர்கள் முன் வந்த இந்த சிறப்பு முகாம்களில் கலந்து கொள்ளலாம். அடுத்த திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வரும்பொழுது அவங்களோட பேரும் அதில் சேர்க்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக ஆதார் இணைக்கலாம். அது வந்து மேண்டேட்டரி ப்ரோசஸில் ஒரு அவங்களே முன் வந்து இணைக்கலாம் அப்படிங்களா, அது அவங்களோட சுய விருப்பத்தின் ஏற்றவாறு இணைக்கலாம். இப்போ நம்ம மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 38% நெருங்கிடுச்சு, 40% நெருங்கிடுச்சு ஆதார் இணைப்பு வேலை. தொடர்ந்து அது நடைபெற்று வருகிறது. இதில் ஆதார் இணைக்கிறதுல ஒன்றும் சிரமம் இல்லை. ஆதார் இணைத்தால் நல்லதாக இருக்கும். ஒரு இடத்துல கரெக்டாக அது பதிவாயிருக்கான்னு உள்ளதும் அடையாளம் காண்கிறது சௌகரியமாக இருக்கும். 1/10/2023 கொடுக்கலாம் அது 1/4 தான் வந்து அதை இன்க்ளூட் பண்ணப்படும். இருந்தாலும் இப்போவே அப்ளிகேஷன் கொடுக்கலாம். இளம் வேட்பாளர்கள் அதிகமாக இருக்க அந்த ஏஜ் வைஸ் கேட்டகரைசேஷன் உங்களுக்கு வந்து ப்ரெஸ் ரிலீஸில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு தெரியும், டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு தொகுதியிலையும் இளம் வாக்காளரோட எண்ணிக்கையும் கொடுத்துருக்கேன். ஏஜ் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கேன். பாலினம் வாலியாக உள்ள டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கேன். இல்லை, அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வராமல் இந்த தேர்தல் நடக்கும் பொழுது இந்த வாக்காளர் பட்டியலோட அந்த குவாலிட்டி ஆஃப் ரோல் வந்து எவ்வளோ சிறப்பாக இருக்கணும்னா, அதில் ஷிஃப்டட், டிலீட்டட், அதே போல் அட்ரஸ் சேஞ்ச் இருக்கிறவங்க எல்லாமே அது நீக்கம் பண்ணோம். இந்த வாட்டி எடுத்த சிறப்பு ஒரு ஸ்பெஷல் டிரைவினால் 1,48,333 வாக்காளர் பெயர்கள் பல்வேறு காரணங்களால், அதில் 15,600 இறப்பு, 32,733 இடம் மாற்றம், அதே போல் 100,000 வந்து மல்டிபிள் என்ட்ரி, இந்த காரணங்களால் நீக்கம் செய்யப்பட்டிருக்கு. டபுள் என்ட்ரி, ஒரே பகுதியில் 2 வாட்டி வருது, 2 பகுதியில் டூப்ளிகேட் வருது. அது சிஸ்டம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. அதே போல் டெமோக்ராஃபிக்கலி சிமிலர் என்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. டெமோக்ராஃபிக்கலி சிமிலர் என்ட்ரிஸும் வந்து சிஸ்டம் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரே பேர், ஒரே பாலினம், ஒரே வயது, அந்த மாதிரி இருந்தால் சிஸ்டம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபீல்டு என்கொயரி பண்ணதுக்கப்புறம் இது ஒரே நபரான்னு கண்டறியப்பட்டு அதை நீக்கம் பண்ணுறதுக்கோ இல்லை அது ரீட்டைன் பண்ணுறதுக்கான முடிவெடுப்பாங்க. அந்த மாதிரி பல்வேறு, அது ஒரு டிஎஸ்சி டெமோக்ராஃபிக்கலி சிங்கிள் என்ட்ரிஸ், அதே போல் மல்டிபிள் என்ட்ரிஸ்,
ஒரே பேர் அப்படியே வந்து ரிப்பீட் ஆகுது, அதெல்லாம் 100,000 வந்துருச்சு, நீக்கம் பண்ணிருக்கு. ஓகே, நன்றிங்க, தேங்க்யூ.